ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல டோபி அப்படின்ற கனடா லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, டோபியும் டோபியோட டாட்டரும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஊருக்கு புதுசாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வருவாரு. அண்ட் இப்போ வந்து டோபியோட டாட்டர் வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிற அந்த ஸ்டேஷன் வாசல்ல வந்து அவங்க அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போவாங்க. ஸோ இவர் வந்து டோபியை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டரால் டோபியை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா, அண்ட் யார் இந்த டோபி, அண்ட் டோபியோட வாழ்க்கையிலையும் அவருடைய டாட்டரோட வாழ்க்கையிலையும் என்ன நடந்தது என்றதான் இந்த திரைப்படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா ஆக்டர் ராஜ் பி ஷெட்டி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமேசிங்காக இருந்தது. அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவருக்கு எந்த விதமான டயலாக்ஸுமே இருக்காது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டோபி கேரக்டரால் பேச முடியாது. ஸோ அவருக்கு டயலாக்ஸ் இல்லாட்டியும் அவருடைய பாடி லாங்குவேஜை வச்சு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய டாட்டர் கேரக்டரில் நடித்த ஆக்ட்ரஸ் சைத்ரா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆக்டர் ராஜ் பி ஷெட்டி வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஈக்குவலாக அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸுடைய கேரக்டர் ஆர்க் எழுதப்பட்ட விதம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா டோபியோட கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஃபிலிமில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் மாஸ் சீன்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரான மிதுன் முகுந்தன் அவரே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இவரோட மியூசிக் மூலியமாக பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க் வந்து மிக சிறப்பாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோடைய சவுண்ட் டிசைனர்ஸான சச்சின் ஹரிஹரன் அண்ட் இவங்களுடைய டீமோடைய ஒர்க் வந்து டாப் நாச்சாக இருந்தது. அண்ட் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தை வந்து ஸ்லோ பேஸில் கொண்டு போகாமல் ஃபாஸ்ட் பேஸ்லேயே கொண்டு போயிருந்துருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில சீக்வன்சஸில் லேக்ன்ற விஷயம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக டோபி படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வரக்கூடிய அந்த யூனிக்கான சீக்வன்சஸ்க்காகவும் இந்த படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ டோபி படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7/10. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது எந்த படத்துக்கு ரிவ்யூ போடலாம் அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.